என் பேர் யோகப்பிரியா. நான் ஒரு ஹோமியோபதி டாக்டர். நான் வந்து செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் கோவிட்னால வந்து எனக்கு வந்து என்னோடய கிளினிக்கில் சஸ்டெயின் பண்ண முடியல. இப்போ வேறு ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான்னு சர்ச் பண்ணும்போது நான் வந்து ஸ்ரீதர் சாரை காண்டாக்ட் பண்ணேன். அவரை வந்து எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும். அவரை காண்டாக்ட் பண்ணேன். அவர் தான் வந்துட்டு இந்த இந்தியன் ஹெல்த் கேர் டிபிஓ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அது இப்போ கோரிமேட்டில் நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அங்கே போய் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இங்கே வந்துட்டு அகிலா மேம் கிட்டே பேசினேன். அகிலா மேம் வந்து கோர்ஸு டீட்டெயில்ஸு ஃபீஸு எல்லாமே ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஓன் சாய்ஸில் வந்து நான் மெடிக்கல் கோடிங் எடுத்துக்கிட்டேன். கோடிங் எடுத்ததுலேருந்து ஃபஸ்ட் நாங்கள் இன் கிளாஸ் தான் வந்துக்கிட்டு இருந்தோம். அந்த இன் கிளாஸ் வரும்போதே ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்து மேம் வந்து அனாட்டமி ஃபிசியாலஜியில் வந்து ரொம்ப தெளிவான ஒரு எல்லாத்தையும் பற்றியுமே ரொம்ப தெளிவாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக நான் வந்து ஒரு மெடிக்கல் இதாக இருந்தாலும் நான் மெடிக்கல் பர்சன்ஸ் வரும்போதும் அவங்களுக்கு புரிகிற மாதிரியுமே கூட அவங்க வந்து ரொம்ப தெளிவாக அனாட்டமி ஃபிசியாலஜி கம்பைண்டாக நம்ம வந்து வெறும் இங்கிலீஷில் தான் எடுப்பாங்கன்னா பயப்பட வேணாம், மேம் வந்து தமிழையும் அதுக்காக சேர்த்து நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னோடய அந்த அனாட்டமி ஃபிசியாலஜி நாலேஜை வந்து நான் கம்ப்ளீட்டாக என்னால் இங்கே ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சுது. அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து கம்பெனியில் இருந்து இன்டர்வியூக்கு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நான் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து செலக்ட் ஆகிட்டேன். டெக்னிக்கல் ரவுண்டாக இருக்கட்டும் ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எனக்கு இங்கேருந்து கிடச்ச நாலேஜ் மூலமாக ஈஸியாக வந்து நான் எல்லாத்துலேயுமே பாஸ் பண்ணி இன்றைக்கி வி டெக்னாலஜியில் நான் மெடிக்கல் கோடிங் இதில் 2 மந்த்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து இங்கே நீங்கள் அகிலா மேம் கிட்டே இருந்து நீங்கள் அனாட்டமி ஃபிசியாலஜி நாலேஜை கம்ப்ளீட்டாக ரொம்ப கிளியராக ஃபுல்லாக நமக்கு ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அதில் வந்து நீங்கள் ரொம்ப தரவாக இருந்தீங்கனாவே கம்பெனிக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் மரியா மேம் வந்து ஹெச்ஆர் ட்ரைனிங்கில் வந்துட்டு எப்படி வந்து நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எப்படி ஆட்டிடியூட் பண்ணணும், எப்படி ஆட்டிடியூட் காமிக்கணும், என்ன பேசணும், என்ன இது எல்லாத்தையும் அவங்களும் தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்களோடதையும் நம்ம மறக்காமல் அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு கம்பெனியில் என்டர் ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே இருந்து நம்ம கோடிங்கை வந்து நம்ம கொஞ்சம் தான் கற்றுக்க முடியும், பட் அதுவே போதும். நம்ம இங்கே வந்து அனாட்டமி ஃபிசியாலஜியை ஃபுல் அண்ட் ஃபுல் கற்றுக்கிட்டோம்னாவே நமக்கு கம்பெனியில் என்டர் ஆகிறது ஈஸியாக இருக்கும். அங்கே என்டர் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறமான டெக்னிக்கல் கோடிங் ட்ரைனிங் வந்து கம்பெனி மூலமாக கொடுக்குறதுனால இங்கே கிடைக்கிறதுல வந்து நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து மேம் வந்து ஐசிடி சிபிடி எல்லாத்துக்குமே பிசிஎஸ்ஆர் எல்லாத்துக்குமே வந்து பேசிக்கான ஹிண்ட் பேசிக்கு கைட்லைன்ஸ் சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் தரவாக படிச்சு